பலரும் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு கொலஸ்ட்ரால் வரக்கூடாதுன்னா முதல்ல மனசில் ஞாபகம் வர்றது தேங்காய். தேங்காயை பயன்படுத்தக்கூடாது, தேங்காய் துருவல் வேண்டாம், தேங்காய் சட்னி வேண்டாம், வெள்ளை கலரில் சட்னியே அரைச்சிடாத, தேங்காய் துருவலை எந்த இடத்துலையும் காய்கறியில் போட்டுறாத அப்படின்னு வீட்டில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். தேங்காயை பார்த்தாலே ஐயோ எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துடுமே அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நிறைய வந்துருச்சு. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். கொலஸ்ட்ரால் வந்து அந்த கொலஸ்ட்ராலுக்குரிய அளவு, கொலஸ்ட்ரால் நேரடியாக வருவது வந்து அனிமல் உணவுகளில் இருந்து தான், விலங்குகளினுடைய கொழுப்புகளில் தான் கொலஸ்ட்ரால் வந்து நேரடியாக இருக்குது, அதுதான் வரும். நெய்யில் கொலஸ்ட்ரால் உண்டு, தேங்காய் எண்ணெயில் கொலஸ்ட்ரால் கிடையாது. தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் நிறைய உடம்புக்குள்ளே போச்சுன்னா அது கொலஸ்ட்ராலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டே ஒழிய நேரடியாக கொலஸ்ட்ரால் அதில் கிடையாது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் பல வகையில் உடம்புக்கு நல்லது. இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா தேங்காய் எண்ணெயினுடைய உள்ள தேங்காய் எண்ணெயில் உள்ள பால் இருக்கு இல்லையா, தேங்காய் பால் இருக்குல்ல, அந்த தேங்காய் பாலில் மோனோலாரின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. இந்த மோனோலாரின்கிற அந்த கண்டென்ட் வந்து பல உடல் வளர்சிதை மாற்றத்துக்கு தேவையான நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுப்பதில் ரொம்ப ரொம்ப தலை சிறந்ததுன்னு இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு சத்து வந்து இந்த மோனோலாரின் இருக்குது. ஏன்னா இந்த மோனோலாரின் வந்து தேங்காய்ப்பாலை தவிர இருக்கக்கூடிய இன்னொரு ஒரே இடம் தாய்ப்பால் தான். அப்போ நம்ம தேங்காயை தவிர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மோனோலாரின் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். தேங்காய் எண்ணெய் வந்து இரத்தத்தில் வந்து நமக்கு உடலில் சேர சேர தேங்காய் எண்ணெய் பல வகையில் உடலுக்கு நல்லது செய்து பல கிருமிகள் வராமல் தடுத்து கொள்ளுது, உடலில் வயிறு புண் ஏற்படாமல் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இதய நோய்களுக்கே தேங்காய் எண்ணெய் பயனாகுதுங்கிறதெல்லாம் இன்றைய அறிவியல் கண்டுபிடிச்சிட்டு இதை தேங்காயெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கமே கோகோனட் போர்டில் இருந்து இதெல்லாம் பயன்படுத்துங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க.